ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க, அப்படி தான் இனி உங்களை சாய்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பா நான் புது வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது, வாடகை வீட்டில் குடியிருக்கும், நான் சொந்த வீடு கட்டி புது வீட்டுக்கு குடி போகணும், அதுக்கு வெளியில் கொடுத்துருக்குற அமௌண்ட் எல்லாம் மிக விரைவில் வரணும், அதே போல் நான் பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறேன், அந்த லோன் மிக விரைவில் கிடைக்கணும், இதுக்கு அனைவத்துக்கும் எனக்கு இந்த கொடிய நோயின் தாக்கம் குறையணும், குறைந்தால்தான் இந்த அற்புதமெல்லாம் நிகழ்த்தணும், அந்த அற்புதத்தை நீங்கள் தான் வந்து நிகழ்த்தி கொடுத்து வாடகை வீட்டில் குடியிருக்கும், நான் சொந்த வீட்டுக்கு குடியேறணும் சாய்பா. அதே போல் என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிகவும் வயது அதிகமாகிட்டே போகுது, அவங்களுக்கு மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்பா. திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, மிக விரைவில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்பா. தினம் தினம் வேதனையில் அழுது துடிக்கிறேன் சாய்பா, என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்பா. ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்பா. ஒரு திருமணம் ஆயிருக்கு அவங்களுக்கு, இப்போ தான் திருமணமாகி 20 நாள் ஆயிடுச்சா, 4 நாள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த குழந்தை அப்படியே நிற்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்பா. ஒரு சாயன்பர் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல மெரிட்டில் இருக்கிற 5 காலேஜில் ஒரு காலேஜில் அவங்க மகனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்பா. நிறைய பேர் வந்து கொடிய நோயின் தாக்கத்தால் உலக மக்கள் அனைவரும் தினம் தினம் 1000 கணக்கில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றணும் சாய்பா. மிக விரைவில் வந்து இந்த கொடிய நாயகன் தாக்கத்தை குறைங்க சாய்பா, உங்களோட அற்புதத்தை நிகழ்த்துங்க சாய்பா. முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துட்ருக்கிறோம் சாய்பா, இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, இந்த பதிவை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் முழுமையாக கேளுங்க, கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு கண் மூடி தூங்குங்க. நீங்கள் அப்படி தூங்கும்போது நாளைய விடியல் நீங்கள் நினைத்த காரியமும் அந்த நற்செய்தியும் உங்கள் காதுக்கு செவிக்கு வந்து சேரும். என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க, தூய மனதில் நான் உன்மேல் கொண்ட பக்தி சத்தியமே, உன் திருக்கதை கேட்டு சாயி பக்தனாகி சாயி பித்தனாயும் ஆனேனே, உன் பாதமலரில் பக்தியோடு விழுந்து கிடந்தேனே, நீ என்னை பாராமல் போனால் அது நியாயமில்லையே, என் துயர் நீ போக்காவிடில் உலகம் நம்மை கேலி பேசுமே, சாயி உன்னிடம் இறங்கவில்லை உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை தூற்றுமே, சாயி பக்தனுக்கா துயரம், உலகம் உன்னையும் பழிக்குமே, உலகம் உன்னை பழித்தால் என் மனம் தாங்காதே, பழி சொல்லிலிருந்து காப்பாற்றி பக்தனை அருள விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாசா சாயிநாதனே, ஏது மறையா மூடனாய் அறிவிலியாய் இறைவனை அறியாமல் தெரிந்த என்னை உன் பாதம் காணச் செய்து பக்தனாக்கினாய், எம்மதமும் சம்மதம் என்ற சர்வ தத்துவ போதகனே, இக்கணம் எனக்கு வந்து துயர் நீ போக்காவிடில் நாத்திக கூட்டம் எக்காலமிடுமே, தெய்வம் பொய்யானதே என்று எள்ளி நகையாடுமே, பக்தி நம்பிக்கையை ஏசிடுமே, நீ பொய்யில்லை நீ சத்தியம் என்று நான் அறிவேனே, உண்மையாய் உலகம் முழுவதில் வியப்பிக்கின்றாய் என்று பெருமையுடன் பறைச்சாற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாசா சாயிநாதனே. சாயப்பா உன் உதியால் பக்தனின் பிணி துயர்
போக்கும் துவாரகமாயி வாழ் ஆனந்த சாயி. பஞ்சபூதமும் உந்தன் கையசைவிலேயே விரல் சொடுக்கில் விதியையே மாற்றும் விஸ்வநாதனே, பிரம்ம இஸ்வரூபனே, உம்மை அன்றி யாரையும் அறியாத என் வேதனையை போக்கிடுவாய். துன்பக்கடலில் தத்தளிக்கும் எமக்கு தோணியாய் வந்திடுவாய். என் விண்ணப்பங்களை விருப்பமாய் கேட்டு என் இன்னல் கலைந்து இன்பம் தந்துருவாய். ஈடில்லா செல்வமும் வெற்றியும் பிணியில்லா வாழ்வும் இறையருளும் நற்கதியும் பெற்றிட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாசா சாயிநாதனே. யாமிருக்க பயமேன் நம்பிக்கை பொறுமை மிக்க பக்தி கொள் என்றாய். எத்தனை காலம் பொறுமை காப்பேன், பொறுமைக்கும் எல்லை உண்டே. நான் உயர்கடல் இல்லையே, ஜனன மரணம் எய்தும் அற்ப மானிட பிறவியே. காலம் கடந்து விட்டதே, என்னையும் தாண்டி பலர் முன்னேறி சென்று விட்டனரே. கவலையில் நெஞ்சம் கனக்கிறதே, தோல்வியில் துவண்டு வேதனையில் மாண்ட தூண்டிலிட்ட புழு போல் துடிதுடிக்கும் பக்தனுக்கிறங்கி வேண்டி வேண்டிய 16 செல்வமிக்க வளமான வாழ்வும் சீரும் சிறப்பும் ஆரோக்கியமும் ஆயுளும் புகழ் தரும் வெற்றியும் தன தானியம் அனைத்தும் இனிதே தந்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணிய நகர் சீரடி வாஷா சாயிநாதனே. ஸ்ரீ சாயிநாதருக்கு அர்ப்பணம், ஸ்ரீ சாயிநாதருக்கு அர்ப்பணம், ஸ்ரீ சாயிநாதருக்கு அர்ப்பணம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.